और वहां पे जमीन के बाहर और वहां से बता रहा है और वहां पर बात कर रहा हूं मैंने वो कौन सा है अरे अरे ना अरे 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 भेज दे ना क्या कर रहा है अरे अरे சிக்கன் கறி என்ன ப்ராப்ளம் காலையில வந்திருக்கான் முட்டை இப்படி எல்லாம் குறிப்பிடுது.
திருப்தியாக இல்லையா?
ஹாஸ்பிட்டல் அனுப்புங்கன்னு சொன்னா கூட போக முடியாதுன்னு இருக்கிறாங்க. அதை எடுத்துக்கூடிய
डॉक्टर हॉस्पिटल நீங்க தற்பொழுது நாட்டில் அனைத்து பிரதேசங்களிலும் கோவிட் 19 நோய் மிக மோசமாக பரவிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெரிய கல்லாறு வைத்தியசாலையில் மக்கள் அதாவது இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கும் நோயாளிகள் விட்ட ஒரு சில முன்வைத்த சில கம்ப்ளைண்ட் அதாவது சில குற்றச்சாட்டுகளுக்கு அமைவாக இன்றைய தினம் இந்த பெரிய கல்லாறு வைத்தியசாலைக்கு ஒரு விஜயம் ஒன்று செய்யலாம் நான் நினைத்து இங்கு வந்திருந்தேன். உண்மையிலே இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே மொத்தம் 390 நோயாளிகளை வைக்கும் அந்த வசதிகள் இருக்குது. அதிலேயும் காத்தான்குடி வைத்தியசாலையில் 120 நோயாளிகளுக்கும் கரடினாரிலே 120 நோயாளிகளுக்கும் கல்லாறிலே பெரிய கல்லாறிலே 150 பேருக்குமான அந்த வசதிகள் இருக்குது. ஆனால் தற்பொழுது நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்திலே 96 விதமான நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த பெட்ஸ் அதாவது 96 விதமான கட்டில்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னும் மேலதிகமாக வைத்தியசாலைகளை கண்டுபிடித்து இந்த நோயாளிகளை அனுமதிக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் ஒரு வாரத்துக்கு மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வார அந்த ஆன்டிஜென் டெஸ்ட் பண்ணக்கூடிய கிட் ஆன்டிஜென் கிட்டுடைய எண்ணிக்கை 1000 மட்டும்தான். ஒரு வாரத்துக்கு 1000 பேருக்கு தான் ஆன்டிஜென் மட்டக்களப்பு மாவட்டம் ஒரு 600,000 பேர் வாழும் ஒரு மாவட்டத்தில் 1000 ஆன்டிஜென் டெஸ்ட் மட்டும்தான் இந்த மாவட்டத்திலே செய்யப்படுது ஒரு கிழமைக்கு. அதே நேரத்தில் பிசிஆர் பரிசோதனையும் வந்து ஒரு கிழமைக்கு ஒரு நாளைக்கு 400 தான் செய்யப்படும். இது ஒரு மிக ஆபத்தான ஒரு சூழலில் தான் நாங்கள் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும். ஆனால் இதையும் விட ஒரு கவலையான விடயம் என்னென்று சொன்னால் இந்த கொரோனா காலத்திலேயும் கூட மக்களுடைய நலனை பற்றி சிந்திக்காமல் ஒரு சிலர் தங்களுடைய வியாபாரத்தை மட்டும் கவனம் செலுத்துவது. இன்று இந்த வைத்தியசாலையிலே 150 கட்டில் இருக்குன்னு சொன்னால்
ஒரு நோயாளிக்கு சாப்பாடுக்கான செலவு 750 ரூபாய் அரசாங்கத்தால கொடுக்கப்படுது ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு 750 ரூபாய் சாப்பாடு மூணு நேர சாப்பாடுக்கு அதே நேரத்துல அதுல ஒரு டயட் பிளான் ஒன்றை கொடுத்து அதை கொடுக்கறாங்க இன்று பாத்தீங்களன்னு சொன்னால் இன்று நான் இப்ப வந்தது வந்த நேரத்தில் இன்று பாத்தீங்கன்னு சொன்னால் இதுதான் மதிய சாப்பாடு இதுதான் தரப்பட்டிருக்கிற மதிய சாப்பாடு இந்த களி சிவப்பரிசி தான் தரப்பட்டிருக்கு கோழியோட சரி இது 250 ரூபாயில் இந்த ஹாஸ்பிட்டலே வேலை செய்யறவர்களே சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு 100 ரூபாய் கூட பெருமதி இல்லாத ஒரு சாப்பாடு தினமும் இதே நிலைமை தான் இது காலமே சாப்பாடு எட்டு இடியப்பமும் சிக்கன் ஒரு பீஸ்ன்னு சொல்லி சொல்றாரு ஆனால் அதை பார்க்கும் பொழுது சிக்கன் கூட இல்லை இது இந்த நோயாளிகள் குப்பையிலே சாப்பாடை போட்டது அப்ப இவ்வாறு இந்த கொரோனா காலப்பகுதியில் கூட அதாவது இந்த மக்கள் வந்து உண்மையிலே இந்த மக்கள் வந்து நோயால் நோய் நோயினால் இது குப்பையிலே காலையில சாப்பாடு போட்டது இந்த மக்கள் உண்மையிலே நோயின் காரணத்தினால இந்த வைத்தியசாலைக்குள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்களே தவிர அவர்கள் எந்த வகையிலுமே வசதி குறைந்தவர்களோ இல்லாட்டி இந்த வீட்டிலே சாப்பிட வழி இல்லாதவர்களோ அல்ல இந்த இந்த சாப்பாடு வழங்கும் கான்ட்ராக்டருடைய ஒரு பொறுப்பு சிறந்த ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு சிறந்த அந்த நோயாளிக்கு தேவையான அந்த போஷாத்துள்ள சாப்பாடு வழங்குறது அவருடைய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்கு விசாரமாக இந்த வேலை கடமை இது நான் போய் சொல்வதாக சொன்னாலும் நான் போய் சொல்றதாக சொன்னாலும் அப்படி இல்லாவிட்டால் நோயாளிகள் போய் சொல்றதாக சொன்னாலும் கூட நாங்கள் இவர்களிடம் கேட்கலாம் அதாவது நாங்கள் இங்கே வேலை செய்யும் ஸ்டாஃபிடம் கேட்டால் கூட அவர்களும் நாங்கள் இங்கே வேலை செய்யற ஸ்டாஃபிடம் கேட்டால் கூட அவங்களும் சொல்லக்கூடிய விடயம் என்னன்னு சொன்னால் அந்த சாப்பாடு ஒரு நாளைக்கு 750 ரூபாய்க்கான பெருமதி இல்லை என்றது அந்த இங்கே வேலை செய்கிற ஸ்டாஃப் கூட சொல்கிற நிலைமை இருக்கு அப்போ நாங்கள் கணக்கு பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு சாதாரணமாக இது ஒரு இடம் மட்டும்தான் நான் கதைக்கிறது கல்லார் பெரிய கல்லாத்துன்னு இருக்கிற நிலவரம் மட்டும்தான் ஏனைய ஹாஸ்பிட்டல்லேயும் சில பிரச்சனை இருக்கிறதா சொன்னால் நான் நேரடியாக போய் பார்க்கவில்லை அப்போ அந்த காரணத்தை அதை பற்றி நான் சொல்லவில்லை 150 ரூபா தர 750 ரூபா சொன்னால் ஒரு நாளைக்கு 112000 ரூபா பெருமதியான அந்த சாப்பாடுக்கான காசு அரசாங்கம் வழங்குறது ஆனால் இவடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 50000 ரூபா பெருமதியான சாப்பாடு கூட அது இன்று மதிய சாப்பாடை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு 60 ரூபா 70 ரூபா கூட பெருமதி இல்லாத ஒரு சாப்பாடாக இருக்குது நாங்கள் சின்ன நேரம் இந்த அந்த வீதியோரத்திலே சில போக்குவரத்து வசதிகள் இல்லாமல் நடந்து போனவர்களுக்கு கூட நாங்கள் கொடுக்கும் பொழுது கூட இதோட நல்ல சாப்பாடை தான் நாங்கள் வழங்கியிருந்தோம் இது இன்று மட்டுமல்ல இந்த வைத்தியசாலையை சேர்ந்த அதிகாரிகள் வந்து 20-30 கடிதங்களுக்கு மேலே இந்த கம்ப்ளைண்ட் அனுப்பியிருக்கிறாங்க இது தொடர்பாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாத பட்சத்திலே தான் நான் இந்த 112000 ஒரு நாளைக்கு ஆனால் இந்த கொரோனா ஆஸ்பத்திரி அதாவது இந்த பெரிய கல்லாத்து இந்த வைத்தியசாலை வந்து கிட்டத்தட்ட கடந்து 6 மாதமாக இயங்கிக் கொண்டிருக்கு அப்போ 6 மாதம் சொன்னால் நாங்கள் சாதாரணமாக ஒரு 180 நாள் சாரி 5 மாதம் சொன்னால் 180 நாளை பார்த்தோம் என்று சொன்னால் 16 மில்லியன் ரூபா காசு 168 லட்சம் ரூபா காசு போயிருக்கு ஒரு ஒரு கான்ட்ராக்ட் இது மிக மிக மோசமான நிலை என்றால் இது கொரோனா காலம் இந்த காலத்தில் நீங்கள் வந்து காசு உடைக்கிறதுக்கு நீங்கள் ஒருவரும் சிந்திக்கக்கூடாது இது உடனடியாக இந்த கான்ட்ராக்டரை நிறுத்தி நாளைய தினம் புது கான்ட்ராக்டர்களை நியமிக்கிறதாக ஆர்டிஎச்எஸ் டாக்டர் மைரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அது நடக்க வேண்டும் நாங்களும் தொடர்ந்து இந்த இடங்களுக்கு வந்து இதை பார்வையிடுறதுக்கு நாங்கள் வருவோம் என்றதை இந்த இடத்தை சொல்ல வேண்டும் நன்றி முள்ளிவாய்க்கால் நுழைவுத்தொகுதி உடைக்கப்பட்ட தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களால் கையொப்பம் இடைப்பட்டு ஐநாவுக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுது அது தொடர்பில் உங்களுடைய கருத்து முள்ளிவாய்க்கால் நினைவு சூபி உடைக்கப்பட்டது தொடர்பாக நாங்கள் இலங்கையில் பாராளுமன்றத்திலே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் அதாவது அரசாங்கத்தின் கைகூலிகள் அல்ல இதை உடைக்கிறதுக்கு பொறுப்பாக இருக்கிற அரசாங்கத்தோடு ஒட்டி இருக்கிறவர்கள் இல்லாத தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இதில் கையெழுத்து வச்சவர்கள் அதாவது இதுக்கு கூட அரசாங்கத்தின் கைகூலியாக செயல்படுற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து வைக்கிறதுக்கு முன் வந்ததா இல்லாட்டி எங்களிடம் தொடர்பு கூட எடுக்கவில்லை இதில் அரசாங்க அதாவது தமிழ் மக்களுடைய நலன் கருதி செயல்படும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதில் கையொப்பம் வச்சிருந்தவங்க தமிழ் தேசிய கூட்டமும் ஏனைய கட்சிகள் தமிழ் தேசிய கட்சிகளை சேர்ந்த சிலரும் மலையத்தை சேர்ந்த சில பாராளுமன்ற உறுப்பினரும் இது கையொப்பம் வச்சவங்க ஆனால் இந்த மக்கள் தமிழ் மக்களுடைய வாக்குகளை எடுத்து பாராளுமன்றத்துக்கு சென்று இன்று தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அமைதியாக வாயை மூடிக்கொண்டிருக்கும் அவர்கள் இதுக்கு கையெழுத்து வச்சதாக எனக்கு நான் அறிகிறேன் அதே நேரத்தில் இன்று
இவ்வாறு கொரோனாவினால் மக்கள் மிக மிக கஷ்டமாக வாழ்ற காலத்திலே இவ்வாறான பிரச்சனைகளை பற்றி குரல் கொடுக்காமல் நான் அண்மையில் பார்த்திருந்தேன். நாட்டில் இந்த முட்டு கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து தங்களுக்கு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை இருந்ததாகவும் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை இருந்தும் தாங்க அது ஏதோ தவறாகத்தான் அதை காட்டப்படலை. அதனால் உண்மையிலே இந்த அரசாங்கம் ஒரு சின்ன விஷயம் கூட தங்கள் இல்லாத விஷயத்தை கூட இருக்குன்னு சொல்லி போலியாக நடிக்கும் வேடம் போடும் இந்த அரசாங்கம். மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை இருந்திருந்தால் நிச்சயமாக தாங்கள் அதை காட்டியிருப்பார்கள். இது நூற்றி மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை என்று இழந்திருக்கிறாங்கள் இந்த அரசாங்கம். நான் அண்மையில் சொல்லியிருந்தேன், முள்ளிவாய்க்கால் அந்த நினைவு ஸ்தூபியை உடைத்தாண்டே நான் சொல்லியிருந்தேன், இந்த அரசாங்கம் தன்னுடைய இறுதி ஊர்வலத்தை போவது ஆரம்பித்திருக்கிறேன். நான் சொன்னது கமைவாக இன்று மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை இழந்த நிலையில் இந்த அரசாங்கம் இருக்கிறதை காண முடியும். கொழும்பு துறைமுக சட்டம் மூலம் வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட போது சில முறைகேடுகள் இடம்பெற்றதாக கூறப்படுது, அதாவது அந்த வாக்கெடுப்பிலே சில முறைகேடுகள் நடந்ததாக ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொல்லி சபாநாயகர் இடம் அவங்க சொல்லியிருக்கிறதாக தான். அதை தவிர வேறு முறைகேடுகள் எதுவும் நடந்தாக நான் அறிவிக்கிறேன்.